அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எம்பிஆருக்கும் நம்ம போஷன் ட்ராக்கருக்கும் நிறைய மேட்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம டெலிஷன்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே டெலிஷன் ஆப்ஷன் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம், ஆனால் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஃபஸ்ட்டில் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க. நம்ம ட்ரை பண்ணியும் பார்த்துருப்பீங்க, ஒர்க் ஆகலன்னு டெலீட் ஆகும், திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருன்ற மாதிரியும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம போஷன் ட்ராக்கரில் வந்து பார்த்திங்கன்னா புது வெர்ஷன் எல்லாருமே அப்டேட் பண்ணியிருப்பீங்க. 13.6 அப்படிங்கிற புது வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதாவது அது செக் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. நம்ம ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிட்டு போஷன் ட்ராக்கர் நம்ம இதில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது க்ரீன் கலரில் ஓப்பன் இந்த மாதிரி வந்திருந்தால் அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்டேட்னு காட்டிச்சா நீங்கள் இனிமேட் தான் அப்டேட் பண்ணி ஆகணும்னு அர்த்தம், அப்டேட் பண்ணிவிடுங்க கட்டாயம். ஸோ இதை அப்டேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே அப்டேட் பண்ண தெரியும்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. உங்கள் கருத்துக்கள் எதுனா இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோ எது சம்மந்தமாக வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம அதன் சம்மந்தமாக கொடுப்போம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி டெலிட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கான் ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போஷன் ட்ராக்கரை ஓப்பன் பண்ணிக்கணும். எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரு எம்பின் கொடுத்து லாகின் பண்ணிப்பீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து இப்போ ஆஃப்லைன் மோடு வந்துருச்சு, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பேங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். ஆஃப்லைன் வீடியோ அதாவது நம்ம ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு அதை சிங்கர்னைஸ் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக் நெட் ஆன் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக சர்வரோட போய் சிங்கர்னைஸ் ஆகிடும், ஆன்லைனில் ரீச் ஆகிடும், நமக்கு வந்து நம்ம டேட்டா பேஸ் பதிவாகிடும். அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஏற்கனவே நமக்கு பதிவு பண்ணதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எப்படி டெலிட் பண்ணுறது, அது டெலிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுதா இல்லையாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பெனிஃபிஷியரிஸை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். பெனிஃபிஷியரிஸை கிளிக் பண்ணோடனே நம்ம எந்த கேட்டகரியில் யாரும் டெலீட் பண்ண போகிறோன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் கண்டிப்பாக. ஸோ அந்த அந்த கேட்டகரியில் இருக்க பயனாளி நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாடுதல் டைமர்களில் வந்து ஒரு பிஎன்சியில் வந்து நான் ஒருத்தங்களை டெலீட் பண்ண போகிறேன், அவங்க எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து தப்பாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு டெமோக்காக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடுதல் டைமர்கள் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் இருக்கிற நேம் லிஸ்ட் எல்லாமே காட்டுது. இதில் நான் ஃபஸ்ட்டு இருக்கிற அன்பு அரசி அப்படிங்கிறத நான் டெலீட் பண்ண போகிறேன். இதை நான் எப்படி டெலீட் பண்ணுறேன், அது டெலீட் பண்ணால் என்ன ஒரு சிம்பிள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஆப்ஷன் பட்டன் ரைட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே டெலிட் பெனிஃபிஷரிஸ்ன்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது தமிழில் நம்ம வச்சுருந்தாலுமே இது இங்கிலீஷில் தான் காட்டும். இது டெலிட் பெனிஃபிஷரிங் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். முக்கியமாக அந்த டெலிட் பெனிஃபிஷரிக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் காட்டுதில் அதை பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேங்கிறது பாருங்கள், பின்னாடி சொல்கிறேன். இப்போ டெலிட் பெனிஃபிஷரிங்கிறது நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், பெனிஃபிஷரி ஒன்ஸ் டெலிட்டட் கேனாட் பி ரெக்கவர்ட், கிளிக் எஸ் டு கண்டினியூ அப்படின்னு வந்து ரத்து செய் ஆம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வருது. இது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷில், அதாவது நம்ம ஒரு தடவை இதை நம்ம பைனாலி டெலிட் பண்ணிட்டோம்னா திரும்பி நம்மளால் அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது, அதாவது திரும்ப கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி அர்த்தம். இதுக்கு வந்து பரவாயில்ல, நம்ம தேவையில்லை தானே, நம்ம சோன் டெலிட் பண்ண போகிறோம், அதனால் ஆம்னு நம்ம கொடுத்துடலாம். பாருங்கள், ஆம்னு கொடுத்தோம். டெலிட்டிங் வந்து பெனிஃபிஷரிஸ் ப்ராக்ரஸ், டெலிட்டிங் பெனிஃபிஷரிஸ் ப்ராக்ரஸ்னு வந்து நான் முன்னாடி ஒரு சிம்பிள் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் கீழே இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், டெலிட் பெனிஃபிஷரிக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இருக்கும், டெலிட் சிம்பிள் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட் கலரில் பாருங்கள், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் காட்டுது, டெலிட் சிம்பிள் காட்டுது. இது டெலிட் சிம்பிள் காட்டுச்சுன்னா இது கண்டிப்பாக டெலிட் ஆகிடும். இப்போ எப்படி இது போகும் அப்படின்னா, நம்ம ஒன்று பேக் போயிட்டு ஹோம் பேஜ் போயிட்டு நம்ம வந்து லாகின் பண்ணி பார்த்திங்கன்னா போயிடும். அப்படி இல்லைனாலும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அம்புக்குறி பாருங்கள், ரொட்டேட் ஆகி இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதா பண்ணி விட்டால் போதும். இப்போ ஒன்ஸ் கிளிக் பண்ணாவே ரெஃப்ரெஷ் ஆகும் பாருங்கள், இந்த அன்பரிசிங்கிறது மறைஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ண லோட் ஆகுது, மேலே இருக்க அன்பரிசி மறைஞ்சிருச்சு. இப்போ நான் திருப்பியும் உங்களுக்கு நான் பேக் போயிட்டு நான் வந்து காட்டுறேன், ஹோம் பேஜுக்கு நான் வந்துட்டேன், திருப்பி பெனிஃபிஷரிஸ்க்குள்ளே போகிறேன், பாடுதல் டைமர்க்குள்ளே போகிறேன், அந்த அன்பரிசிங்கிற நேம் அங்கே இல்லை, டெலீட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வெர்ஷன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆனாலுமே திருப்பி வந்துடும். இப்போ வந்து நாமளே டெலிட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கரெக்டான டேட்டா பேஸை நம்ம போஷன் ட்ராக்கரில் கட்டாயம் எல்லோரும் வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக வந்து தேவையில்லாத பயனாளிகள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. எம்பிஆரில் என்ன டேட்டா பேஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அதன்படி நம்ம இதில் டேலி பண்ணி வச்சுக்கணும்.
நம்ம இன்டென்ட்டுக்கும் எம்பிஆருக்கும் கொடுத்துருப்போம் இல்லைங்களா ரிப்போர்ட்டு. ஸோ எத்தனை பயனாளிகள் நம்ம கொடுத்துருப்போமோ அதன்படி நம்ம இதை வந்து நம்ம எம்பிஆருக்கு மேட்ச் பண்ணி ஒவ்வொரு மாதமும் நம்ம இதில் டேலி பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டேட்டா வந்து நீங்கள் எது தேவையில்லை எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக டெலீட் பண்ணிக்கோங்க. கரெக்டான பயனாளி மட்டும் எண்ணிக்கை கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க ட்ராக்கரில். இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து லைக் கொடுத்துருங்க. உங்கள் கருத்துக்கள் என்னென்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கூடவே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் வந்து அடுத்தது அடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய்.